कोरोना पेरुंदोट्रु அரசியல் விவகாரம் அல்ல என்றும் இதனை அரசு மனிதாபிமான விஷயமாக கருதுவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நாடாளுமன்ற கூட்டத்திற்கு முன்பாக பிஜேபி நாடாளுமன்ற குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் மற்றும் பிஜேபியின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரஹ்லாத் ஜோஷி 100 ஆண்டுகளுக்கு பிறகு இத்தகைய பெருந்தொற்று ஏற்பட்டுள்ளதால் கொரோனா பிரச்சனையை மனிதாபிமான பிரச்சனையாக அரசு கருதுவதாகவும் இது அரசியல் விவகாரம் அல்ல என்றும் பிரதமர் கூறியதாக தெரிவித்தார். 100 வருடங்களுக்கு முன்பு இத்தகைய பெருந்தொற்று ஏற்பட்ட போது மக்கள் பட்டினியால் இறந்ததாகவும் ஆனால் தற்போது எந்த ஒரு மனிதனும் பசியுடன் உறங்கச் செல்லக்கூடாது என்ற கொள்கையில் அரசு உறுதிபட செயல்பட்டு வருவதாகவும் ஜோஷி குறிப்பிட்டார். கொரோனா பெருந்தொற்று விஷயத்தில் எதிர்க்கட்சிகளின் நடவடிக்கை குறித்து பிரதமர் கவலை தெரிவித்ததாகவும் நாடாளுமன்றத்தில் எந்த ஒரு விஷயம் குறித்தும் விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாகவும் ஆனால் காங்கிரஸ் கட்சி அவை நடவடிக்கைகளை சுமூகமாக நடைபெற விடாமல் தொடர் அமளியில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பெகாசஸ் விவகாரம் பற்றி குறிப்பிட்ட அவர் இந்த விவகாரத்திற்கும் அரசுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது என்றும் இது தொடர்பாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் ஏற்கனவே உரிய விளக்கம் அளித்திருப்பதாகவும் அமைச்சர் பிரஹ்லாத் ஜோஷி குறிப்பிட்டார். सदन में चर्चा का भी जिसमें सरकार और प्रधानमंत्री जी चाहते हैं कि चर्चा समृद्ध हो, चर्चा सार्थक हो, इसलिए चर्चा में भाग लेना चाहिए. इतने बहुत बड़ा महामारी हमने लगभग 2 साल से हम इससे झेल रहे हैं, लेकिन बहुत गैर जिम्मेदार